அதாவது இந்தியனா அப்படின்னு சொல்கிறது பெருமைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தமிழனா அது ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்க. பட் இந்தியன் தமிழ் இதோடு வந்து இது எல்லாத்தையும் தாண்டது மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம மனிதனாக இருக்கிறது தான் ரொம்ப பெருமை அப்படிங்கிறது தான். இப்போ இந்த படம் பார்க்கும்போது அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் பார்க்கும்போது இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால் எவ்வளவு ஒரு பொருளோடு வந்து இந்த வாக்கியம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதை எப்படியாவது எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் உலக மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உலக மக்களும் இன்றைக்கி வந்து இது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு லெவலில் எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஸோ எல்லோரும் மனிதர்கள் தான், மனிதர்கள் எல்லாத்துக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. என்னென்னா அந்த ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படங்களில் வந்து இதுதான் தத்துவமாக நிறையா வரும். எல்லாம் எல்லாருக்கும் பொதுவான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத வந்து மனிதர்கள் உணரணும். அது உணர்ந்தாலே நம்ம அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும். அந்த நம்மங்கிற ஃபீலிங் வந்துட்டாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜாதி மதம் இது எல்லாமே எல்லாம் களையப்பட்டு எல்லாருக்கிட்டேயும் அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது வரும். விவேகானந்தரெல்லாம் வெளியூரெல்லாம் போனதில் இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு புண்ணிய ஏடுகளால் பொறிக்கப்படுற வாக்கியமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்தது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியன் பூங்குடனில் இருந்த டைட்டில் வந்து இது வந்து இந்த படத்தில் ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப ஆப்டாக வந்து வச்சுருக்கு. அது அகதிகள் அப்படிங்கிற அது மூலமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் யாருமே அகதிகள் கிடையாது, எல்லோரும் இங்கே மனிதர்கள் தான், எல்லாருக்கும் எல்லா ஊரும் சொந்தம். அதனால் எல்லோரும் சகோதரத்தோடு எல்லோரும் மனிதர்கள் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேம். இதை டைரக்டர் ஆணித்தரமாக படத்தில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆப்டாக விஜய் சேதுபதி அந்த கேரக்டருக்கு தகுந்த ஒரு அந்த குணாதிசயமுள்ள ஒரு கதாபாத்திரமாக நல்லா ஆக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு நல்ல படம் எடுத்தது அந்த தயாரிப்பாளருக்கு, அப்புறம் இதில் மியூசிக் பண்ண பிரசன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல மரியாதை பெயர் சொல்லும் ஒரு படமாக இருக்கும். ஸோ நல்ல டெக்னீஷியன் கூட இந்த மாதிரி ஒரு கதை அமைப்புள்ள ஒரு படம் அடுத்தவங்களுக்கு வந்து எல்லாவது ஒரு நல்ல மெசேஜுக்காக ஒரு படம் இருக்குன்னு சொல்லி இசைக்கு துறை அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஏன்னா வெறும் வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு நல்ல கருத்தோட சமுதாயத்தில் எல்லோரும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த படம் எடுத்துருக்காரு. ஸோ அந்த இசைக்கு துறை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.